வெல்கம் டு என் சமையல் அறை ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோக்காக நம்ம வந்திருக்க ரெஸ்டாரன்ட் பார்த்தீங்கன்னா சென்னையோட பெரிய மாலான எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்க கோபே சிஸ்லர்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஆமாங்க, கோபே சிஸ்லர் ரெஸ்டாரண்ட்டு வந்து சிஸ்லருக்கே ரொம்ப ஸ்பெஷலாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்களோட கிச்சனுக்கு தான் நமக்காக என்னென்ன செஞ்சு காமிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம செஃப் பிரசாத் பூஜாரியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவர் தான் நமக்கு இதெல்லாம் செஞ்சு காமிக்க போகிறார். ஹலோ மிஸ்டர் செஃப் ஷாலினி. I'm Prasad Pujari. Okay. So you're going to do the special sizzlers for us. Yeah. Okay. What are the sizzlers you're going to do? Exotica. Okay. Spicy chicken. Mm-hmm. Seafood like. Seafood. So one is chicken and one is seafood. Seafood. And one is exotica. First thing in English is coming for you. And the seafood like? Seafood. Shall we go for the process? Okay. Yes. இப்போ நம்மளோட செஃப் பிரசாத் பூஜாரி நமக்கு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான சீ ஃபுட் சிஸ்ல தான் செஞ்சு காமிக்க போறாரு. இது வந்து ஸ்குவிட் இல்லையா? ஸ்குவிட நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம பீசஸ் பண்ணி ஸ்குவிட் அண்ட் ப்ரான் ப்ரான் ஃபிஷ் ஃபிஷ் ஸ்குவிட் ப்ரான் அண்ட் ஃபிஷ் இது மூணுதுமே வந்து க்ளீன் பண்ணி மேரினேஷன் பண்ணிருக்கோம். நம்ம எதுல நல்லா க்ரில் பண்ணோம். ஓகே, க்ரில் பண்ணி இதுல இப்ப க்ரில் பண்றோம். இது ஏற்கனவே குக் பண்ணிருக்கோம் இல்லையா? இது கொஞ்சம் இது குக் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ஃபிஷ் வந்து ஆல்ரெடி வந்து குக் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இப்போ இன்னொரு தடவை கிரில் பண்ண போறாங்க. ஓகே செஃப், நம்ம பண்ணி. சோ இப்போ கிரில்லிங் process வந்து போயிட்டு இருக்கு. செஃப், இது மேல நம்ம ஏதோ சாஸ் ஆட் பண்ணணும். என்ன சாஸ்? ஒயிட் சாஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த கிரில் பண்ணிட்டு இருக்க சீ ஃபுட் மேல ஒயிட் சாஸ் போட்டுருக்காரு. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இல்லையா செஃப்? ஓகே, ப்ராசஸே வந்து ரொம்ப பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு உடன் ரொம்ப வெயிட்டான ஒரு உடன் பிளேட் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஹாட் அயன் பிளேட். இந்த ஹாட் அயன் பிளேட்டை வந்து இந்த ஹாட் அயன் பிளேட்டில் எப்போவுமே வந்து சூடாக இருக்கிறதுக்காக அந்த மிஷினில் வந்து வச்சு சூட் அந்த ஹீட்டிங் ப்ராசஸ்லேயே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த சிஸ்லர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ண டொமேட்டோ வைக்கிறாரு. வைக்கும் போதே நமக்கு தெரியும் அதுலேருந்து எவ்வளோ சிஸ்லிங் வந்துகிட்டே இருக்குன்னு. ஏன்னா அந்த அயன் பிளேட் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம வந்து மேலே கேபேஜ் போடுறோம். இது எல்லாமே ஹாஃப் பாயில்டு தான் இல்லையாச்சே? ஓகே, ஸோ நம்ம கேபேஜ் வந்து கீழே பேஸ்க்கு வச்சுட்டு மற்றது மேலே என்ன ஆட் பண்ண போகிறோம்? ரைஸ். பட் இந்த மாதிரி சிஸ்லர்ஸில் ரைஸ்ன்றது ஆப்ஷனல் தான், கரெக்டாக? நம்ம வேணும்னா ஸ்மாஷ் போட்டுட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைஸ் நம்ம வச்சாச்சு கேபேஜ் மேலே. அதுக்கு அடுத்தது கேபேஜ். ஓகே, மறுபடியும் கேபேஜ். செய்கிற முறையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக செய்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி ஹாஃப் குக் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இது எப்போவுமே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தண்ணியில் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த ஹைஜீனிக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ வந்து நம்மளோட செஃப் லாஸ்ட்டாக வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் செஃப்? க்ரீன் பீஸ். ஓகே, க்ரீன் பீஸை வந்து மேலே அதுவும் ஒரு ஒரு பார்ட், இந்த சிஸ்லரோட ஒரு பார்ட் அதுவும். இது ஒவ்வொன்றும் நம்ம செஃப் வந்து இதில் வைக்கும் போதே தெரியும் அந்த வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றத்தையும் வந்து அந்த அயன் பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சிசில் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அந்த பிளேட் அவ்வளோ ஹாட்டாக இருக்கு. அடுத்தது என்ன செஃப்? பாலக், ஸ்பினாஷ். ஸ்பினாஷும் வந்து ஹாஃப் குக் தான் இல்லையா? சிஸ்லருக்கே உரிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தான் கூட வந்து அக்கம்பெனிக்கு தராங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம சிஸ்லர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ மெயின் இன்கிரீடியண்ட்டான அந்த சாஸில் ஃபில் பண்ண சீ ஃபுட் எடுத்து மேலே போட்டு அதுக்கப்புறம் மேலே சால் போட்டு கார்னிஷிங் மட்டும்தான் மிச்சம் பாக்கி இருக்குது. நம்ம அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது என்ன சாஸ் செஃப்? குக்கிங் சாஸ். சிக்கன் சாஸ். குக்கிங் சாஸ். குக்கிங் சாஸ். நம்ம செஃப் இதை ஃபில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ஸோ நம்ம முதல்லயே ப்ரிப்பேர் பண்ண இந்த இன்கிரீடியண்ட்டை மேலே போட்டு டாப்பிங்ஸ் கொடுக்குறாரு நம்மளோட செஃப்.
ஆல்மோஸ்ட் இந்த சிஸ்லர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மேல வந்து கார்னிஷிங் பண்ணிட்டு மேல சாஸ் போட்டா நம்மளோட சிஸ்லர் ரெடி. சீஸ். ஓகே சீஸ். சீஸ் வந்து நம்ம மஸ்ட் ஆட் பண்ணிடுச்சு இதுல. நான் இது மேல போடணும். மஸ்ட் ஆட் பண்ணு. ஓகே நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாமா? ஓகே. சீஸை வந்து தனியாக துருவி மேலே ஆட் பண்ணாமல் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு மேலேயே வச்சு துருவுறாங்க. ஸோ இந்த சூட்லேயே வந்து இந்த ஹீட் இந்த சீஸை வந்து மெல்ட் ஆகிடுது. மெல்ட் ஆகும் போதே சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நம்மளோட சிஸ்லர் ரெடி இல்லையாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் சீ ஃபுட் சிஸ்லர் இஸ் ரெடி. இப்போ இதை நம்ம சாப்பிடலாம். ஓகே நம்மளோட செஃப் பிரசாத் பூஜாரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷலான சீ ஃபுட் சிஸ்லர் செஞ்சு வச்சுருக்காரு. கம கமனு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ செஃப் இது வந்து ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சீங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு 6 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு சிஸ்லர் முடிச்சிட்டீங்க. அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஸ்டார்டிங் வந்து நம்ம நல்லா கிரில் பண்ணிவிட்டு எல்லா சீ ஃபுட் ஃபிஷ் ஸ்குவிட் அண்ட் ப்ரான் அதாவது கலமாரி ஃபிஷ் அப்புறம் ஏரா இது மூணுத்தையும் நம்ம வந்து நல்லா கிரில் பண்ணி அப்புறம் ஒயிட் சாஸில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த அயன் பிளேட்டில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸ் அதுக்கு மேலே நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த சீ ஃபுட் சாஸ் அதுக்கப்புறம் வந்து மேலே நீங்கள் சீஸ் வந்து துருவி போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே இது மேலே நீங்கள் அதை சாஸ் போட்டீங்க இல்லையா, எனக்கு வந்து சீஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. பட் அந்த ஒயிட் சாஸ்ன்றது என்னது? ஒயிட் சாஸ் என்ன? மஷ்ரூம் சாஸ். மஷ்ரூம் சாஸ் தான் வந்து ஒயிட் சாஸ். அது கூட வந்து அந்த சீ ஃபுட் வந்து மிக்சர் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க. சான்ஸே இல்லை. அமேசிங்கான டேஸ்ட். ஒரு பக்கா சிஸ்லர் வந்து வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து தான் சாப்பிட்ணும். நீங்கள் எல்லோரும் நான் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் சாஸ். இந்த ஒயிட் சாஸ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம மஷ்ரூம் சாஸ் தான் வந்து ஒயிட் சாஸ்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் போட்டு எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்டில் வந்து ப்ரான் ஃபிஷ் அதுக்கப்புறம் ஸ்குவிட் இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வெஜ்ஜுன்னு சொல்ல முடியாது, நான்வெஜ் ஐட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெஜிடபிள்ஸும் சைடில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த ஹாஃப் பாயில்டு தான். பட் அந்த ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸை இந்த ஹாட் அயன் பிளேட் மேலே வைக்கும்போது அது ஃபுல்லாக பாயில் ஆகிட்டு தான் நம்ம டேபிளுக்கே வருது. ஜெஃப் எனக்காக செஞ்சு கொடுத்த சீ ஃபுட் சிஸ்லரை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க.